ஒரு டீனேஜ் பொண்ணு அவங்க அம்மா கிட்ட போய் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, எனக்கு இந்த லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் பார்ட் டைம்ல வேலை. நான் ஒண்ணு நினைத்தால் விதி வேற மாதிரி விளையாடுது. வாழ்றதே ரொம்ப கடினமா இருக்கிற மாதிரி இருக்குமான்னு ஃபீல் பண்ணி சொன்னாங்க அந்த பொண்ணு. அதற்கு அவங்க அம்மா அந்த பொண்ணை சமையல் அறைக்கு கூட்டிட்டு போய் ஸ்டவ் மேல மூணு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி பாயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு பாத்திரத்துல கேரட், இன்னொரு பாத்திரத்துல முட்டை, இன்னொரு பாத்திரத்துல காஃபி பீன்ஸை போட்டாங்க. மூணுத்தையும் நல்லா கொதிக்க விட்டு 20 நிமிஷமா அமைதியா இருந்தாங்க. அவங்க பொண்ணை மூணு பாத்திரத்தையும் பேசாம பாக்குற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாத்திரங்கள்ல இருந்து கேரட் முட்டைய ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு அந்த மூணாவது பாத்திரத்தை இன்னொரு போல வடிகட்டி அந்த தண்ணியை ஊத்துனாங்க. இப்போ உனக்கு என்ன தெரியுதுன்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டாங்க. அந்த பொண்ணு, எனக்கு கேரட், எக், அப்புறம் காஃபி தெரியுதுன்னு சொன்னாங்க. இல்ல, நல்லா க்ளோஸ் ஆத கொஞ்சம் பாரு. அந்த கேரட்டை நல்லா அழுத்தி பாரு, சாஃப்டா இருக்கா? அந்த முட்டை உடை உடைத்து பாரு, இப்போ ஹார்டா இருக்கா? அந்த காஃபியை கொஞ்சம் குடித்து பாரு, நல்லா வாசனையோட சுவையா இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, இப்போ அதுக்கு என்னன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு. நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தா, இந்த மூன்றுக்கும் நான் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தேன், ஒரே சூழ்நிலையை தான் ஏற்படுத்தினேன். ரொம்ப சுடுகின்ற தண்ணியெல்லாம் போட்டேன். நல்ல கடினமாக இருந்த கேரட் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. ரொம்ப ஃப்ரெஜைலாக உடையிற மாதிரி இருந்த முட்டை ஹார்டர் ரஃப் ஆகிடுச்சு. இந்த காஃபி பீன்ஸ் அந்த தண்ணியோட குணத்தையே மாற்றி நல்ல மனமும் சுவையும் கொடுத்துச்சு. இதே போல தான் நமக்கு பல துன்பங்களும் நிறைய கஷ்டமான காலமாக இருந்தாலும் நாம் என்னவாக மாறப்போகிறோம் என்பது நம்மளோட குணத்திலையும் நம்மளோட எண்ணங்கள்லையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், Are you a carrot, an egg, or a coffee bean?